हलो गुड मॉर्निंग मैं डॉक्टर ज्योतिलिंग रेलवे स्टेशन मास्टर रिटायर्डा रेलवे 38 वर्षम स्टेशन मास्टर वर्क पड़े नया स्टेशन वर्क पड़े एल स्टूडेंस के नम्बर नया सब्जेक्ट पढ़ो तमिल इंग्लिश साइंस मैथ्स सोशल साइंसेस नया सब्जेक्ट पढ़ो नमक एद पर्टिकुलर ए मुख्यमान सब्जेक्ट मेल रोम आर्वे चयदे कण रोम पिड़ी कणक पसल्स अंतमी कण रोम पिड़ी चयदे नण पात कणिद अवप्तिके इच्छा ना मदल माड़ वीटल मुदल माड़ी और ना वे ये वह मारे सतम वे एटी पाते वे एटी पाता और या वीट जस्ट अच्छा अगर मेल अगर सौंड नमेंग अने ते तुकी सवत तड़ी कालिंग बिल अच्छे पालिंग पिल्लटा अंत वीटल यारो उल्लें वे वो स्रीचिके याने पाटेटे पास डिस्कवर चेनल यान वाय भयंकर बलम कुछ पाते या संड पड़ा मलयोड़ मल मोदी मिन्नल इन सतमें चिना चिना मरम पिंगी तूक आना अट य नम पड़ी नम्बर सोलपड़ के वे नाम इन सुलोमो अटे वो ओके ना मैंडम इतमी ना मैंडम ये नम कटी नम सुना अमक ट्रेनिंग को नैसण अद्क ना उत्साह ओके बाय। पदनेंज वर्षम कणक एण संबंध कणक नीसर्च पड़े रिसर्च पड़ी कुछ ना और पदनाल स्कूल कालेज क्लास एमचना कणकना नया पसंद पिटा अंत पिटाद पसंग वेड़ कणक मुख्य अंज ना और इनूर स्कूल कालेज इंदिया मुल्क क्लास कर्ना असम अरुणाचल प्रदेश पुल तंगी क्लास ओके इंडिया ना इनूर स्कूल कालेज क्लास रामानुजन अवार्ड 2016 ना नया रिसर्च पड़े वे आल इंडिया रामानुजन मैथ्स क्लब न्यू डेल्हे रामानुजन अवार्ड को अब ना अच्छे मैथमेटिक्स वर्ल्ड रिकॉर्ड पड़े अलग इंडिया इंडिया टॉप 100 मैथ्स जीनियस इंडिया नूर कणि मेरे नानूम और अवार्ड को फेसबुक உலக அளவில் நடந்த போட்டியில் நான் ஃபர்ஸ்டாக வந்திருந்தேன் அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்த மோஸ்ட் ஜெனியின் பர்சன் ஒரு அவார்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன் இந்த எங்கள் என்கிட்ட படிக்கிற பசங்களும் இந்த மாதிரி அவார்டு வாங்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஓகே பை இப்போ இந்த கவனமாக படிக்கணும் நம்ம எதை படித்தாலும் கவனமாக படிச்சுட்டே போகணும் அதுக்கு என்ன இதுனா கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சு நல்ல முறையாக படிக்கணும் வாட் வென் வேர் ஹவ் வை பை ஹோம் பை விச் என்ன எங்கே எப்பொழுது யாரால் எதற்காக ஏன் எதன் மூலம் செய்யப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு என்ன பதில் உள்ளோ அதை வச்சு படிக்கணும் ஓகே நல்லா புரிஞ்சுட்டு படிக்கணும் ஓகே பை இப்போ நான் படித்தேன் நான் படித்தேன் ஆனால் என்ன படித்தேன் எது படித்தேன் அது என்ன யூஸ் ஆகும் ஒன்றுமே தெரியாது இப்போ ஒரு கேள்வியாக கேட்டுருவேன் வாட்
என்ன நான் என்ன படிச்சேன், நான் ராமாயணம் படித்தேன். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் இதாக தெரியும். அடுத்து வென், எப்போ படிச்சீங்க? நான் நேற்று சாயங்காலம் படித்தேன். ஒருவேளை இப்படி மாற்றி அந்த புக்கு எப்போ எப்போ எழுதப்பட்டது? சம 2013-3000 வருஷத்துக்கு முன்னால் அந்த புக் எழுதியிருக்காங்க. ஹூ அபவுட் திஸ் புக், யார் இந்த புத்தகத்தை எழுதினாங்க? வால்மீகி இல்லைன்னா கம்பர் எழுதினாங்க. அடுத்து எதுக்காக இதை எழுதினாங்க? நீதி கதைகள் சொல்வதற்காக, நீதி போதனைகள், தர்மம் ஜெயிக்கணும்ன்றது சொல்றதுக்காக வேண்டி இதை எழுதினாங்க. ரைட், இப்போ யார் இந்த கதாநாயகன்? ராமன். யார் வில்லன்? இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக கேள்வி கேட்க அதுக்கு நமக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எதை படிக்கிறோம்னு நல்ல டீப் நாலேஜ் கிடைக்கும். அதுக்குனால இந்த எல்லா கேள்வியும் கேட்டு பிடிச்சதுனால இப்போ மொத்தமாக வந்தால், நான் கம்பரால் எழுதப்பட்ட ராமாயணத்தை அதில் உள்ள நீதிக்கதைகள் மற்றும் நீதி நெறிமுறைகள் தெரிந்து கொள்வதற்காக படித்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ரைட். இப்போ ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ சா, ஐ ரிமெம்பர், ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் கேட்டேன், நான் பேசிகிட்டே இருந்தேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, மனசுக்குள்ளே வேறு ஏதாவது ஐடியா ஓடும். அந்த மாதிரி இருக்கப்போ நாம் பேசுனது கொஞ்ச நேரம் கழித்து மறந்து போயிடும். நான் பார்த்தேன், நான் பேசுகிறதையும் பார்க்குறீங்க, என்னையும் பார்க்குறீங்க, பார்த்து நான் என்ன செய்கிறேன்னு கவனிக்கிறீங்க, அப்போ கொஞ்சம் புரியும். ஓகே, நான் ஏதாவது ஒரு செய்ய சொல்கிறேன், கைகளை வச்சு மல்டிப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது செய்ய சொல்கிறேன், அதை செஞ்சு பார்க்குறேன். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நல்ல முழுசாக மனசில் பதியும். ஓகே, பை. அடுத்து இப்போது நம்ம டைரெக்டாக கொஞ்சம் வேடிக்கை கணக்கு, கணக்கு எப்படிங்க வேடிக்கை இருக்கணும்? கணக்குனாலே பாதி பேருக்கு பிடிக்காது, இருந்தாலுமே கணக்கை வேடிக்கையாக எப்படி பண்ணுவாங்க? கணக்கை வேடிக்கையாக பண்ணுறதுக்கு நம்ம சோறு சாப்பிட்றோம், நார்மலாக சோறு சாப்பிட்றோம்னு சொல்கிறோம். ஆனால் சோறு மட்டும் சாப்பிட்றது, அதோடு சேர்ந்து கூட்டு, பருப்பு, பொரியல், அவியல், இந்த ஊறுகாய், பாயசம், அப்புறம் வடை, இந்த மாதிரி நிறைய சேர்த்து சாப்பிட்றோம். அப்போ அதனால் இது பண்ணணும். அதே மாதிரி இந்த பாடத்தை படிக்கிறப்போ பாடத்தை மட்டும் படிக்காமல் பாடத்தை சுற்றி உள்ள அதோட தொடர்புடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாடம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போது நம்ம கைவிரல், நமக்கு ஆண்டவன் இரண்டு கைகளை கொடுத்துருக்கோம். ரெண்டு கைகள்னால நம்ம கை எழுதுகிறோம், இந்த சாமி கும்பிட்றோம், சைக்கிள் ஓட்டுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம், எல்லா எல்லா விஷயங்களும் கைகளால் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ரைட். நம்ம மூளைகளில் ரெண்டு பகுதிகள் இருக்குது, ஒன்று இடது மூளை, இன்னொன்று வலது மூளை. இடது மூளை வலது பக்க கை கால் மித்த எல்லா அவயங்களையும் இருக்குது. இடது பக்க மூளை வலது பக்க மூளை இந்த இடது பக்க கை கால் மற்ற எல்லாத்தையும் ஏற்று. ஓகே, இதில் நம்ம வலது கை யூஸ் பண்ணுறோம், இடது கை மூளை மட்டும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். அப்போது என்ன ஆகும்னா, இடது மூளை எந்த கேள்வியுமே கேட்காது, எந்த நம்ம என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும். ரைட், ஆனால் வலது பக்க மூளை எதை கேட்டாலும் இது ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும், இது படித்து என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டை கேள்வி கேட்டுட்டு அதுக்கு திருப்தி இருந்தால் தான் அது உள்ள விடும். ஓகே, நம்ம கணிதத்தையும் புதிர்களையும் பண்ணுறப்போ வலது பக்கம் மூளை முழிச்சுக்கிறது. வலது பக்கம் மூளை முழிச்சாச்சுன்னா நமக்கு நம்மளால் எவ்வளோ என்ன காரியங்கள் செஞ்சாலும் எவ்வளோ செய்தாலும் அதை மிக சிறப்பாக செய்ய முடியும். ஓகே, ரைட். இப்போது கைகளால் பெருக்க முடியுமா? நம்ம கைகளை வச்சு எவ்வளோ யூஸ் பண்ணால் அதில் கைகளால் பெருக்க முடியுமா? கைகளால் பெருக்க முடியும். ஓகே, உங்கள் ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ சா, ஐ ரிமெம்பர், ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். நான் கேட்டேன், மறந்து போச்சு, தக்கனை நான் பார்த்தேன், கொஞ்சம் ஞாபகம், நான் செய்து பார்த்தேன், கைகளால் செய்து பார்த்தேன், நல்ல ஞாபகம் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இடது கையை அப்படி இப்போ கையில் தூக்கணும், மேலே தூக்கணும். ஓகே, இந்த உள்ளங்கை உங்கள் முகத்தை பார்த்தோம்னா அப்படின்னா உங்கள் கட்ட வரணும் இருக்குங்க. 1x4x4 நான் உங்களுக்கு 4வது டேபிள் சொல்லியிருக்கேன். 1x4x4, 2x4x8, 3x4x12 இந்த மாதிரி சொல்லுவாங்க. 1x4x4 வரது இருக்குது. இதை விட்டுட்டு அடுத்த வரல மாட்டேங்க. 2x4x8 வராது, நம்ம வரவழைக்கணும். நான் மூளையை யூஸ் பண்ணி சில யுத்திகளை யூஸ் பண்ணி வரவழைக்கணும்.
மடக்கினவர்கள் மடக்கிற்கு வடக்கு மடக்கினவர்களுக்கு இடது பக்கம் உள்ளது ஒவ்வொரு பதிலும் அஞ்சுன்னு வச்சுக்கணும். இங்கே ஒரே ஒருவர்களுக்கு அஞ்சு, அஞ்சு பிளஸ் மூணு எட்டு. ஓகே ரைட். இப்போ மூணாவது வகை மடக்கு, மூணாவது வகை மடக்குனா மூணு இட்டு நாலு பன்னெண்டு. இடது பக்கம் ரெண்டு பதில் இருக்குது, அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து, பத்து பிளஸ் ரெண்டு பன்னெண்டு. ஓகே மூணாவது நாலாவது வகை மடக்குனா நாலு இட்டு நாலு பதினாறு. இடது பக்கம் அஞ்சு பத்து பதினஞ்சு பிளஸ் வந்து பதினாறு. அஞ்சாவது ஒருவர் மடக்கணும்னா அஞ்சு இட்டு நாலு இருபது, அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது. சரியா வரலாம் ரைட். இன்னொரு உங்கள் இடது கையை உங்கள் கண்ண கை முகத்துக்கு முன்னால் வச்சுங்க. உள்ளங்கை உங்கள் முகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். முதல் இடது கை கட்டவரில் மடக்குங்க, ஒன்று இட்டு நாலு நாலு. அதை விட்டுட்டு ரெண்டாவது ரெண்டாவது வகை மடக்குங்க, ரெண்டு இட்டு நாலு எட்டு. எட்டு வராது நம்ம மூளையை வர நம்ம சில யுக்திகளை யூஸ் பண்ணி அதை வர வைக்கணும். ஓகே இடது பக்கத்தில் ஒரு வாரத்தில் இருக்குது, ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு, அஞ்சு பத்து மூணு எட்டு, ரெண்டு இட்டு நாலு எட்டு, மூணு இட்டு நாலு பன்னெண்டு. இடது பக்கம் ரெண்டு வரல இருக்குது, ரெண்டு இன்ட்டு ஐந்து பத்து, பத்து பிளஸ் பன்னெண்டு, நாலு இன்ட்டு நாலு பதினாறு. இடது பக்கம் மூணு வரலுக்கு அஞ்சு பத்து பதினஞ்சு பிளஸ் ஒன்று பதினாறு, அஞ்சு இன்ட்டு நாலு இருபது. இடது பக்கம் நாலு வரலுக்கு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது. ரைட் போடலாம். அப்புறம் கைவரில் கும்பிட்டா மாதிரி வச்சு அப்படியே வச்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். முதல் இடது கை கட்டவரில் மடக்குங்க, ஒன்று இட்டு ஒன்பது ஒன்பது, ஒன்பது வரல் கையில் மிச்சம் இருக்குது. ஓகே இதை விட்டுட்டு அடுத்தவர்கள் மடக்குங்க, ரெண்டு இன்ட்டு ஒன்பது பதினெட்டு, பதினெட்டு நம்ம பேப்பரில் எழுதுன மாதிரி ஒன்று தனியாக எட்டு தனியாக, ஒன்று எட்டு பதினெட்டு. இடது பகுதியில் ஒரு வரல் இருக்குது, வலது பகுதியில் எட்டு வரல். சரி மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு, மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தேழு. இருபத்தேழுக்கு இடது பக்கம் ரெண்டு, வலது பக்கம் ஏழு இருபத்தேழு. நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு, இடது பக்கம் மூணு வலது பக்கம் ஆறு. அப்புறம் நாலு அஞ்சு நாற்பத்தஞ்சு, அஞ்சு நாலு ஐம்பத்தி நாலு, ஆறு மூணு அறுபத்தி மூணு, எழுபத்தி ரெண்டு எண்பத்தொன்று, பத்து இன்ட்டு ஒன்பது ஒன்பது வகலுக்கு சைபர் போட தொண்ணூறு. ஓகே ரைட். அடுத்து நம்ம இருபது வித்தியாசம்னா மல்டிப்ளிகேஷன் கைவிரல்கள் பார்க்க போகிறோம். கைவிரல்கள்லாம் இந்த மாதிரி ஹரிஜாண்டல் படக்கை வசமாக சொன்னேன். ஒவ்வொரு விரலுக்கு தனித்தனி வேல்யூ கொடுத்துருவோம், ஒவ்வொரு அளவுக்கு தனித்தனி எண்கள் கொடுத்துருவோம். சுண்டு விரல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, சுண்டு விரல் ஆறு, மோதல் ஏழு, நடுவர்கள் எட்டு, ஆட்காட்டி விரல் ஒன்பது, கட்டவர்கள் பத்து. ஓகே இப்போ நம்ம இந்த கையிலையும் அதே வேல்யூ ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. இப்போ நமக்கு ஆறுலேருந்து பத்து வரை உள்ள எல்லா நம்பர்களையும் இது மூலம் பெருக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம்னா, ஆறு மல்டிப்ளை பண்ணால் ஒரு வரையில் நீட்டு வச்சுக்கணும், ஏழுன்னா ரெண்டு ரெண்டு வரல், எட்டுன்னா மூணு வரல், ஒன்பதுன்னா நாலு வரல், பத்துன்னா அஞ்சு வரல். இந்த மாதிரி நமக்கு என்ன எண் வேண்டுமோ அந்த எண் வரைக்கும் அந்த வரலை நீட்டிக்கொண்டே வரணும். எத்தனைலாம் உள்ள படைக்க வச்சுக்கணும் ரைட். இப்போது நம்ம ஏழு இன்ட்டு எட்டு வரணும், இடது கையில் ஏழு எடுக்கணும், ஆறு ஏழு ரெண்டு வரல். சரி வலது கை வலது கையில் மூணு வரல், ஆறு ஏழு எட்டு மூணு வரல். இப்போ ஜாயின் பண்ணி மேலே ஜாயின் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை வரல் நீட்டி இருக்குன்னு எண்ணி பாருங்க. எத்தனை வரல் நீட்டி இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு வரல் நீட்டி இருக்கு, அஞ்சுட்டு பத்து ஐம்பது. ஓகே இடது கையில் மூணு வரல் மடக்கி இருக்கு, வலது கையில் ரெண்டு வரல் மடக்கி இருக்கு, மூணு எட்டு ரெண்டு ஆறு, ஐம்பது ப்ளஸ் ஆறு ஐம்பத்தி ஆறு. இப்போ ஒன்பது இன்ட்டு எட்டு வரும், இடது கையில் ஒன்பது எடுத்துங்க, நாலு வரல், ஆறு ஏழு எட்டு ஒன்பது, வலது கையில் எட்டு மூணு வரல். ஓகே மேலே ஜாயின் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணியதுன்னா ஏழு வரல் நீட்டி இருக்கு, ஏழு எட்டு பத்து எழுபது. இடது கையில் ஒரு வரல் மடக்கிருக்கு, வலது கையில் ரெண்டு வரல் மடக்கிருக்கு, ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு, எழுபது ப்ளஸ் ரெண்டு எழுபத்தி ரெண்டு. ஓகே இதே மாதிரி நம்ம இது பண்ணுவோம், ஜென்ரலாக பார்க்குறப்போ ஆறு இன்ட்டு பத்து அறுபது, ஆறு இன்ட்டு பத்து ஆறு இன்ட்டு ஆறு பத்து இருக்கிறோம், ரெண்டு வரல் நீட்டி இருக்குது, ஆறு ரெண்டு இன்ட்டு பத்து இருபது. இடது கையில் நாலு வரல் மணிக்கு இருக்குது, வலது கையில் நாலு வரல் மணிக்கு இருக்குது, ரெண்டு இன்ட்டு பத்து இருபது ப்ளஸ் நாலு இன்ட்டு நாலு இருபது.
பதினாறு மொத்தம் இருபது ப்ளஸ் பதினாறு முப்பத்தி ஆறு நாலு இன்ட்டு நாலு ஏழு இன்ட்டு ஏழு மொத்தம் நாலு வரல் நீட்டு இருக்குது நாலு இன்ட்டு பத்து நாற்பது இடது கையில் மூணு வரல் பல்லு கையில் மூணு வரல் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது நாலு நாற்பது ப்ளஸ் ஒன்பது நாற்பத்தி ஒம்பது தென் இடது கையில் நம்ம எட்டு இன்ட்டு எட்டு வருவோம் இடது கையில் மூணு வரல் வலது கையில் மூணு வரல் மொத்தம் ஆறு வரல் நீட்டு இருக்குது ஆறு இன்ட்டு பத்து அறுபது ஓகே இடது கையில் ரெண்டு வரல் வலது கையில் ரெண்டு வரல் மடக்கி இருக்கு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு 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 நாலு அறுபது ப்ளஸ் நாலு அறுபத்தி நாலு ஓகே தென் ஒன்பது இன்ட்டு ஒன்பது எட்டு வரல் நீட்டு இருக்கு எட்டு இன்ட்டு பத்து எண்பது ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று எண்பது ப்ளஸ் ஒன்று எண்பத்தி ஒன்று ரைட் இப்போ நம்ம மூணு விதமாக கை கைவல்களாக பெருக்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே ஒன்று நாலுக்கு நாலு நாலு டேபிள் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் இந்த மாதிரி நாலு நாலு டேபிள் அதுக்கு பின்னால் நைன் டேபிள் ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு இன்ட்டு ஒன்பது பதினெட்டு மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு இந்த மாதிரி பத்து வரைக்கும் பெருக்க முடியும் அடுத்து கைவல்களை படுத்த வருஷமாக வச்சுக்கிட்டு ஆறு இன்ட்டு ஆறு ஆறுலேருந்து பத்துக்குள்ள உள்ள நம்ம எல்லாத்தையும் பெருக்க முடியும் ஓகே ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள நம்பர்லாம் பெருக்கியாச்சு ரைட் இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும் டெய்லி இந்த வீட்டில் சாதாரண சாதம் சாப்பிடும் ஒரே நான் ஒரு நாளுக்கு அது நல்ல கலர் கலராக வெஜிடபிள் பிரியாணி குருமா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணோம்னா இந்த நம்ம நிச்சயமாக கண்டிப்பாக நிறைய விரும்பி சாப்பிடுவோம் நிறைய சாப்பிடுவோம் அதே மாதிரி ஒரு இந்த கணக்கு முறைகள் இதுவரைக்கும் யாராலையும் சொல்லப்பட்டிருக்காது நம்ம புதுசாக கற்றுக்கிறோம் இதை கற்றுக்கிறப்ப நமக்கு ஒரு சின்ன உற்சாகம் வரும் நமக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட மற்றவங்கிட்ட சொல்கிறப்போ அவங்களுக்கும் அந்த உற்சாகம் தொட்டிக்கொள்ளும் இதை அப்படியே இந்த டெவலப் இதை மற்றவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா இது அவங்கள சந்தோஷப்படுவாங்க இன்னும் இதிலேருந்து நம்ம மேற்கொண்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ எல்லாத்துக்கும் வழி இருக்கு ஓகே ரைட் இப்போ நம்ம எனக்கு மிக மிக பிடித்தமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டுக்கு இப்போ மேஜிக் ஸ்கேர் மேஜிக் ஸ்கேர்னா என்னென்னா ஒரு மூணுக்கு மூணு கட்டம் அல்லது நாலுக்கு நாலு கட்டம் போட்டு அதில் நம்பர் ஏதாவது நம்பர் எழுதிட்டே வரணும் ஏதாவது நம்பர் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் மேலேருந்து கூட்டினாலும் மேலேருந்து கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் கூட்டினா அந்த டோட்டல் ஒன்றாக வரும் மேலேருந்து இடம் கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் குறுக்கே குறுக்கேயும் இந்த கூட்டாலும் ஒரே நம்பர் வரும் இது பேர் மேஜிக் ஸ்கேர் இதுக்கு உண்டான மினிமம் கண்டிஷன் இந்த மாதிரி இருந்தால்தான் அது மேஜிக் ஸ்கேர் இல்லைன்னா மேஜிக் ஸ்கேர் கிடையாது நம்ம கணிதம் இந்த சீனிவாச ராமானுஜன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அது சின்ன வயசில் ஏழாவது எட்டாவது படி இருக்கும் முத முதல் அவர் ஆராய்ச்சியை கணிதத்தில் மேஜிக் ஸ்கேர் தான் ஆரம்பிக்கிறார் மேஜிக் ஸ்கேரு ஆரம்பித்து கொஞ்ச நாள் பார்க்குறாரு அது கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கிறதுனால அவரே நிறைய ஸ்டேஜ் தாண்டி போகணும்னு ஆசைப்பட்டு இதை விட்டுட்டு வேறு மற்ற ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போய் நிறைய புகழ் பண்ணுறாரு அவருடைய ஃபேமஸ் இந்த டேட் ஆஃப் பர்த் மேஜிக் ஸ்கேர்னு ஒரு கொடுக்கப்பட்ட தேதிக்கு அல்லது நம்ம பிறந்த நாளைக்கு நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேஜிக் ஸ்கேர் பண்ணலாம் அது ரொம்ப சிம்பிள் மெத்தட் அது கொஞ்சம் இந்த மேஜிக் ஸ்கேர் பற்றி தெரிஞ்சதுனால நம்ம இது பண்ணுவோம் இப்போது இந்த நீங்கள் ஒரு நாய்க்குட்டி வளர்க்கு சின்ன வயசுலேருந்து அது உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொல்கிறத செஞ்சு அது பழக்கம் ஆகிடும் உட்காருனா உட்காரும் எந்திரினா எந்திரியும் சல்யூட்டடுன்னு சல்யூட் அடிக்கும் இதை பந்தத்தி போட்டாக்க கொண்டு வரும் ஆனால் இப்போ நாங்கள் புதுசாக வரப்போ எங்களை பார்த்து பழகிடும் நாங்கள் அதோட பழகலாம் ஓகே நாங்கள் கொஞ்சம் வந்து அதை அதோட உட்காந்து பேசி பிஸ்கட் கொடுத்து பால் கொடுத்து இல்லை தடவை கொடுத்து இந்த மாதிரி பழகிட்டோம்னா அது பின்னால் நம்ம பார்த்தா வாழாட்ட ஆரம்பிச்சு நம்ம சொல்கிறேன் சரி அதே மாதிரி நம்ம மூளையும் அதே மாதிரி நம்ம மூளையில் மொதல் இந்த கணக்கு இதெல்லாம் பார்த்தா வெறுப்பாக இருக்கும் அதோட கொஞ்சம் இந்த விடாமல் பொறுமையாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக நம்ம மூளை நம்மளோட ஒத்துழைத்து நிறைய கணக்குகள் மற்ற இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் வரும் ஓகே